இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்தும் அவ்வாறு நடக்கவில்லை என்று மத்திய அரசு மறுப்பது ஆபத்தானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய ஒற்றுமை யாத்திரையை ஜம்மு காஷ்மீரில் நிறைவு செய்த ராகுல் காந்தி ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 2000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்துள்ளதாக முன்னாள் ராணுவத்தினர்கள் தெளிவாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் இந்தியாவின் எந்த பகுதியையும் சீனா ஆக்கிரமிக்கவில்லை என்கிற எண்ணத்தில் பிரதமர் மோடி இருப்பதாக ராகுல் காந்தி சாடினார். 1962 ஆண்டு நடைபெற்ற எல்லை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸை குற்றம் சாட்டும் பாஜகவினர் தற்போதைய சூழலில் பதிலளிக்க மறுப்பதாக தெரிவித்தார். எல்லை விவகாரத்தில் சீனாவிடம் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, சீனா இந்திய பகுதியை ஆக்கிரமிக்கவில்லை என்று மறுப்பது ஆபத்தானது என்று குறிப்பிட்டார்.